ஸ்ரீ வால்சன். கண்டதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பக்கப்பெற படம் பெர்ஃப்யூம், த ஸ்டோரி ஆஃப் எ மர்டர். டைரக்டர் டாம் டிக்பர். இயக்கத்தில் 2006 வெளிவந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். 18 நூற்றாண்டில் நடக்கிற ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு பெஸ்ட் செல்லிங் நாவலின் தழுவல். திரைப்படத்தின் சுருக்கம் இதுதான். படம் ஆரம்பிக்கும் போது ஜெயில் கதி ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் தான் இந்த படத்தோட கதாநாயகன் ஜீன். ஏராளமான மக்கள் ஜீனை பார்க்க ஜெயில் வளாகத்தில் கூடியிருந்தாங்க. இவனை உயிரோட கொளுத்துற அளவுக்கு அவங்களோட கோபம் இருந்துச்சு. ஜீனை ரொம்ப கொடுமை செஞ்ச பிறகுதான் மரண தண்டனை நிறைவேற்றணும்னு ஜெயில் அதிகாரி சொன்னதும் அங்கே உள்ளவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பையன் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருப்பான், என்ன மாதிரி ரொம்ப பாவமாக இருக்கானே அப்படி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிக்கும்போது ஜீனோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். அவனோட மூக்கு வழியாக தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். அது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வித்துட்டு இருக்கிற ஒரு லேடிக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துடும். கூச்சலே போடாமல் அந்த மீன் விற்கிற டேபிள் கீழேயே குழந்தையை பெற்று போட்டுட்டு அடுத்த செகண்டை மீன் வியாபாரத்தை தொடங்குவாங்க. செம்ம சீன் ஆக்சுவலி அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். ரொம்ப அந்தளவுக்கு அருமையாக எடுத்துருப்பார் டேரக்டர். 5 குழந்தை பெற்றவ தான் இருந்தாலும் என்ன அசால்ட்டு போங்க. பிறந்த குழந்தையும் சாதாரணமாக நினச்சிட முடியாது. பிறவியிலேயே அதிக மோப்ப சக்தியோடு பிறந்த குழந்தை ஜீன். அந்த மீன் மார்க்கெட் வாடை பிடிக்காமல் ஜீன் கத்தி அழும்போது அம்மாவே குழந்தையை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லி அந்த லேடியை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜீன் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளருவான். தனக்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கிறத உணர்ந்த ஜீன் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவான். கண்ணை மூடிக்கிட்டு தன்னை சுற்றி உள்ள பொருள்களோட வாசனைகளை கிரகிக்க தொடங்குவான். தண்ணிக்கு கூட வாசனை இருக்குன்னு இந்த படத்தில் காட்டுவாங்க. ஜீனுக்கு ஒரு 10-15 வயசானதும் ஆசிரமத்தில் அவனை பராமரித்த லேடி வந்து ஜீனை ஒரு தோல் வியாபாரிக்கிட்ட சேல் பண்ணிடுவாங்க. காசை வாங்கிட்டு போகிற வழியில் திடர்கள் அந்த லேடியை கொலை பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் முக்கியமாக நோட் பண்ணிங்கன்னா, ஜீன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவன் கூட இருந்தவங்க இறந்து போயிடுவாங்க. இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, தேடி பார்த்தேன். படத்தில் எனக்கு பதில் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்ல பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து ஜீன் வளர்ந்து வாலிபன் ஆகிறான். ஒரு நாள் அந்த தோல் வியாபாரி சரக்கு எல்லாத்தையும் டவுனுக்கு எடுத்துகிட்டு போவார். துணைக்கு ஜீனும் போவான். ஜீன் டவுனுக்கு போகிறது அதுதான் முதல் தடவை. பொருள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு டவுனை சுற்றி பார்த்துட்டே இருப்போம். தூரத்தில் ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் தெரியும். அந்த ஷாப்க்கு வர கஸ்டமர் உலகத்திலேயே உயர்தரமான ஆமர் அண்ட் சைக் என்ற வாசனை திரவியத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணாடி கதவுக்கு வெளியில் இருந்து அந்த பெர்ஃப்யூம் நறுமணத்தை ரசித்து முகர்ந்துட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு வேற ஒரு அற்புதமான வாசனையை ஃபீல் ஆகும். அந்த பெர்ஃப்யூம் ஷாப்பில் இருந்து வரல. ஜீன் சுற்றியும் முத்தையும் பார்ப்பான். அங்கே ஒரு பொண்ணு பழம் வித்துட்டு இருப்பான். உலகத்திலேயே உயர்தரமான ஆமர் அண்ட் சைக் பெர்ஃப்யூம்கே டஃப் கொடுக்குற வாசனை அது. அந்த பொண்ணு உடம்புல இருந்து தான் வருதுன்னு புரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு படம் பாருங்கள். வாசனைக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு புரியும். இந்த படம் 10 முன்னாடியே நான் பார்த்துட்டேன். 10-12 மேலேயே இருக்கும். நான் ஆக்சுவலி சில படத்தை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஒரு சில பேர் தான் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சில படங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் பார்த்துருப்பாங்க. என்ன நம்ம படம் பார்த்தாலும் அதில் இருக்கிற சின்ன கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அது பார்த்தாலும் சரி பார்க்கலானாலும் சரி எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணும். இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கண்டென்ட் இருக்குது. நான் படத்தில் சினாஃபோசிஸ் பார்த்து நிறைய பேர் நான் ஆரம்பத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். சினாஃபோசிஸ் பார்த்து படத்தோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதில் இருக்கிற கண்டென்ட், அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இந்த ரிவ்யூ மூலமாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுதான் இந்த சேனலோட நோக்கம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ அதனால தான் வந்து பார்த்த படமாக இருந்தாலும் சரி பார்க்காத படமாக இருந்தாலும் சரி நிறைய பேர் பார்த்தாலும் சரி கொஞ்சம் பேர் பார்த்தாலும் சரி நான் பார்த்ததை நான் சொல்லும் போது அது என்னோடய விஷயம் நான் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கண்டிப்பாக புதுசாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ திருப்பியும் போகலாம் கதைக்குள்ளே. ஆரம்பத்தில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வரும்னு சொன்னால அது ஒரிஜினல் மார்க்கெட் இல்லை, செட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.5 டன் மீன்கள் அண்ட் 1 டன் மீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் 6 மைலுக்கு நாத்தம் குடலை பிடுங்கும்னு அந்த ஊர் மக்கள் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்மெல்வோ விஷன் ரிலீஸ் பண்ணாததும் ஒரு விதத்தில் நல்லது தான். இதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் நான் ப்ரொமோ பண்ணியிருப்பேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. 2006 வரைக்கும் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஜெர்மனிய படம் இது. 520 டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 67 பேசும் கதாபாத்திரங்கள் இருந்திருக்கு. சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ப்ரோ உங்கள் ரைட்டிங்கில் படிக்கிற ஆர்வம் உங்கள் வீடியோ பார்க்குறதுல எனக்கு வரவே மாட்டேங்குது,
இதனைக்கும் உங்கள் வீடியோ நல்லா தான் இருக்குது, பட் யூஸ்வலி நீங்கள் ரைட்டப் போட்டிங்கன்னா உடனே வந்து நான் வந்து படிச்சிருவேன், பட் வீடியோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். அது என்ன மிஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலி கோ இன்சிடெண்ட்டாக இதை சொல்லணும், பிகாஸ் அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பெர்ஃப்யூம் படம் வந்து சரியான உதாரணம். விஷயம் என்னன்னா, இந்த படம் ஒரு நாவலின் தழுவல் இல்லையா. 1985 பப்ளிஷ் ஆன அந்த நாவல் ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் காப்பீஸ் வேர்ல்ட் வைல்ட் சேல் ஆயிருக்கு. தன்னோட நாவல் செம்ம ஹிட்டானதில் நாவலாசிரியர் பேட்ரிக் பயங்கர ஹாப்பி. கேள்விப்பட்டதும் பெர்ஃப்யூம் படத்தோட தயாரிப்பாளர் பெர்னட் உடனடியாக பேட்ரிக்கை பார்க்க போயிருக்கார். ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாம். பட் இருந்தாலும் பெர்னட் நாவலோட ரைட்ஸை கேட்டதும், சாரிப்பா ஸ்டான்லி குப்ரிக் இல்லைன்னா மைலஸ் ஃபார்மன் அவங்க கிட்ட தான் என்னோடய நாவலை வந்து படமாக இயக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்திருக்கேன், இவங்க பண்ணால் தான் நான் படத்தோட ரைட்ஸ் தருவேன், அவங்களால மட்டும்தான் என்னோடய எழுத்தை ஜஸ்டிஃபை செய்ய முடியும், வேறு யாருக்கு ரைட்ஸ் தரதா இல்லைன்னு மூஞ்சிக்கு நேராக பேட்ரிக் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 2000 பேட்ரிக் வந்து பெர்ஃப்யூம் நாவலோட ரைட்ஸை பெர்னட்டுக்கே தந்திருக்கார். கரெக்டாக என்ன அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஜெர்மனி தயாரிப்பாளர் சங்கம் மாதிரி அவங்க இந்த நாவலோட ரைட்ஸை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். பட் பெர்னட்டுக்கு இந்த கதை மேலே என்ன மோகம்னு தெரியல, பர்சனல் லோன்லாம் போட்டு நாவல் ரைட்ஸை வாங்கியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மில்லியன் யூரோ இருக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாவல் பேஸ் பண்ணி எடுக்கப்படுற திரைப்படங்கள் மோஸ்ட்லி அந்த நாவலோட ஆசிரியர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார், அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேக்கு உதவியாவது பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் நாவலாசிரியர் எதுலையுமே இன்வால்வ் ஆகலை, ரைட்ஸை விற்றோமா போனாமான்னு பேட்ரிக் இருந்திருக்கார். ஒரு பெரிய இயக்குனர் தன்னோட எழுத்து திரைப்படமாக்குவார்னு நம்பின பேட்ரிக்கு ஏமாற்றம். என்னதான் பணம் கிடைச்சாலும் கொள்கையை கொலை செய்யும்போது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் இல்லையா. ஸோ மேபி அந்த காரணமாக கூட அவர் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம். பேட்ரிக் சொன்னது உண்மைதான், இதை ப்ரொடியூசர் பெர்னட்டே ஒத்துக்கிட்டார். இந்த நாவலை ஸ்க்ரீன் பிளேயாக உருவாக்க படாத பாடுபட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த மெயின் கேரக்டர் அதிகமாக பேச மாட்டான், அதே சமயம் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு அதிகமாக எக்ஸ்பிரஸும் பண்ணக்கூடாது. ஸோ இது ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு. நாவல்னு வரும்போது அழகாக அந்த சூழ்நிலை வர்ணித்து எழுதிடலாம், பட் இந்த மூவியில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஒரு கேரக்டர் பேசினா தான் அந்த கேரக்டர் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும், ஆடியன்ஸும் அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு பெர்னட் வந்து சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 20 ஸ்க்ரீன் பிளேவை ரிவிஷன் செஞ்சு பிறகு தான் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாவலாக வெளிவந்த எல்லா கதைகளையும் படமாக்கிட முடியாது. அப்படி நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் நாவலை விட சிறப்பாக இருந்ததாக எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு காரணம், நாவலை படிக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாய உலகத்தை உருவாக்கிப்போம். உதாரணத்துக்கு சோழ நாட்டு மன்னன் தன் படைகளோடு காட்டுக்கு செல்கிறார் அப்படின்னு ஒரு நாவலை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோழ நாட்டு மன்னர்கள் நிஜத்தில் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களோட சிலைகள் பெயிண்டிங் இருந்தாலுமே நிஜத்தில் அவங்களோட உருவம் எப்படி இருக்கும், உடல் மொழி எப்படி இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு நாவலை சோழ நாட்டு மன்னன்னு வரும்போது என்னோடய இமேஜினேஷன் வர்றது நடிகர் சிவாஜி கணேஷனோட ராஜராஜ சோழன் கேட்டப்போ. இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து சோழநாட்டு மன்னன் அப்படின்னு சொன்னால் 1001 படத்தில் ரீசெண்டாக வந்தது இல்லையா, நடிகர் பார்த்திபன் கெட்டப் தான் அவள் இமேஜின் பண்ணுவார். ஸோ இப்படி எல்லாருமே தனித்தனி டேஸ்ட் இருக்கும், அண்ட் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாவலை வர கேரக்டரை லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் நம்ம கற்பனை உலகத்திலே உருவாகியிருப்போம். பட் அந்த நாவல் படமாக்கி திரைக்கு வரும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பிடிக்காம இல்லை மனசுக்கு ஒட்டாமல் போகிறதுக்கு காரணம் அந்த டைரக்டரோட கண்ணோட்டத்தில் உருவான காட்சிகள். நம்மளை மாதிரி அவரும் ஒரு கற்பனை உலகத்தில் கிரியேட் பண்ணி விஷயத்தை திரையில் காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களில் இருக்கிற அழகு சில சமயம் காட்சிகளாக உருமாறும்போது அதோட வசீகரத்தை இழந்துடும். இப்போது ரீசெண்டாக பூவரசன் பாடல் பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில். அந்த பதிவில் ஒரு வரி வரும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக திரும்பும்போது கொஞ்சம் புஷ்டியான ஒரு பொண்ணை பார்க்கையில் பார்வை முறத்தவரி சில தரிசனம் பார்க்க நேர்ந்துச்சுன்னு ஒரு லைன் எழுதியிருப்பேன். சிலர் படிக்கும்போது ஒரு சின்ன ஸ்மைலோட கடந்து போகிற லைன் அது. பட் இதுவே இந்த வரிகளை நான் காட்சிப்படுத்தும்னு நினச்சா ரொம்ப விரசமாக மாறிடும். படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பட் வயது வந்தவர்களுக்கு மட்டும். தேங்க்யூ ஸோ மச்.